அனைவருக்கும் வணக்கம். மீன ராசியில் பிறந்த பெண்களினுடைய சிறப்பான குணாதிசயங்கள் என்ன? யாருக்கும் தெரியாத மீன ராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளின் வியக்க வைக்கும் விசித்திரமான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியில் பிறந்த பெண்மணிகளினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தின்படி மீனராசி என்பது 12வது ராசியாகும். புரட்டாதி 4 பாதமும் உத்திரட்டாதியின் 4 பாதங்களும் ரேவதியில் 4 பாதங்களிலும் பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்கள் ஆவார்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஓரிடத்தில் சில மணி நேரம் நிலையாக நிலைத்திருப்பது என்பது இவர்களுக்கு இயலாத காரியம். இந்த மீனராசியில் பிறந்த பெண்மணிகள் சிலருக்கே இது சாத்தியம். ஆன்மீகம், கலை, படகு ஓட்டுதல் போன்ற ஏதாவது ஒன்றில் இணைந்திருப்பார்கள். படைப்பாற்றல் மிக்க, கலை சம்பந்தமல்ல, அவசர சூழ்நிலை இல்லாத இடங்களில் இவர்களை காண முடியாது. இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உலக விஷயங்களில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்காது. சொத்து, பணம், பொருள், அதிகாரம் இவர்களை பெரிதாக கவராது. எனினும் பணத்திற்கு எதிரானவர் அல்ல, பேராசை அற்றவரும் அல்ல இந்த மீனராசியை சேர்ந்தவர்கள். குறிப்பாக இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகள் எதிர்காலத்தை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள். கடந்த காலத்தை பற்றிய உள்ளார்ந்த அறிவு இவர்களுக்கு இருக்கும். இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிகழ்கால பிரச்சனைகளை பொறுத்து போகும் குணம் இருக்கும். வாழ்வில் எதிர்நீச்சல் போடுவதுதான் இவருக்கு உகந்த செயல். ஆனால் நீர் போகும் பாதையில் சென்று வாழ்வை பாழாக்கி கொள்ளும் குணமும் இவர்களுக்கு உண்டு. மீனராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எதிரான கடுமையான கருத்துகள் மனதை காயப்படுத்தும். வார்த்தை கூட இவரை காயப்படுத்தாது. எளிதில் கோபப்பட மாட்டார்கள். வன்முறையில் இறங்க மாட்டார்கள். எல்லை மீறினால் சற்று கடுமையாக பேசுவார். பொதுவில் எதையும் அமைதியாக அணுகும் குணம் உள்ளவர். மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவில் சிறிய அழகான கால்களை கொண்டவர்கள் அல்லது அகன்ற பெரிதான கை கால்களை கொண்டவர்கள், மென்மையான தோல் மற்றும் கூந்தலை கொண்டவர்கள் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சற்று பெரிதான முன்னோக்கிய கண்களை கொண்டவர்கள். ஒருவித நளினம் இவர்களிடம் வெளிப்படும். குளிர்ந்த நீர், தேநீர் போன்றவை விரும்பி அருந்தக்கூடியவர்கள் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உலகத்தை மிக அழகான சுகமான ஒன்றாக பார்க்க விரும்பக்கூடியவர்கள். ஆனால் நிதர்சனம் கடுமையாக இருந்தால் கன உலகத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர்கள் இவர்களை ஒதுக்கினால் மனதளவில் பல புதைந்து போவார்கள். இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சரியான சூழலில் இல்லை என்றால் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய இயலாமல் காலம் கடத்தக்கூடியவர்கள். கன உலகில் வாழ்ந்து நிகழ்கால இன்பங்களை இகழ்ந்துவிடக்கூடியவர்கள் மீனராசியில் பிறந்த பெண்மணிகள். எதிரெதிர் திசையில் நீந்தும் மீன்கள் ஒன்று வெற்றியை நோக்கியும் மற்றது தோல்வியை நோக்கியும் நீந்துவதை குறிக்கின்றன. ஆனால் முடிவான நிலையை அடைவதில்லை. மனித குலத்திற்கு தான் ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு இவர்களை பயில வேண்டும். மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறந்த திறமைகளை கொண்டவர்கள் தான். ஆனால் நேரான பார்வை இல்லாததால் பின்வாங்கி விடக்கூடியவர்கள். போட்டிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் கலை மேடையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் தனது உணர்வுகள் திறம்பட காட்டும் திறமை உண்டு. சினிமா, நாடகம் போன்றவற்றில் பெரிய திறமையை காட்டக்கூடியவர்கள். நல்ல நினைவாற்றல் உண்டு. எதையும் எளிதில் மனப்பாடம் செய்யும் திறமை உள்ளவர்கள் மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும். இவர்களுக்கு உலகம் ஒரு நாடக மேடை. எனவே எந்த பிரச்சனையையும் அமைதியான மனநிலையோடு தான் அணுகக்கூடியவர்கள். எனினும் இவர் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும். மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி சூரிய ராசிகளில் கடைசியாக இருப்பது பல பிறவிகளை எடுத்து அதன் தலைமையையும் அவை குறித்த அறிவையும் எடுத்துக்கொண்டு இறுதியாக இந்த ராசியில் பிறந்துள்ளனர் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த மீனராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து ராசிகளில் சிறப்பு தன்மையும் ஒருகை கொண்டதாகும். எனினும் இந்த ராசிக்காரர்கள் நிலையான தன்மை கொண்டவர்கள் அல்ல. எப்போதும் மறக்கக்கூடிய மாறக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கென்று உள்ள தனித்தன்மை என்ன? இதில் தன்னிலிருந்து விடுபட்டு நின்று நேற்று, இன்று, நாளை ஆகிய மூன்றையும் ஒன்றாக பார்க்கும் தன்மையாகும். மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவரிடம் ஆழ்ந்த ஞானமும் கருணையும் கொண்டிருப்பார்கள். தன்னை அதிகம் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக தனது நேரத்தை செலவிட்டு உதவி செய்யக்கூடியவர் மீனராசியை சேர்ந்த பெண்மணியை பொறுத்தவரைக்கும் இது அபாயமானது. இந்த சூழலை இந்த ராசிக்காரர்கள் பெருமளவு தவிர்த்து தன் உடல் நலத்தை மனதளத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முயன்ற குறையற்ற குறைவான உணவு, குடல் ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் கொண்டுவரும் கால் இடுப்பு போன்ற பிரச்சனைகளும் நுரையீரல், நிமோனியா போன்ற காய்ச்சல்களும் இவரை எளிதில் தாக்கும். மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை உணர்வு இவர்களுடைய ரகசிய ஆயுதம். வெளியேறும் கண்ணீரை சிரித்து மறைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகள். மற்றவரை காயப்படுத்தாத நகைச்சுவை உணர்வு கொண்டவர். நடைமுறைக்கேற்றவாறு நகைச்சுவையை உபயோகிப்பவரும் கூட. மீனராசியை சேர்ந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் நோயுற்றவர்க்கும் ஏழைகளுக்கும் பள்ளமில்லாதவர்க்கும் உதவுவதற்கு, பரிவு காட்டுவதற்கு பெரிதும் ஆவல் கொண்டவர். எந்த மனிதரையும் அவர்
இப்பேற்பட்டவராக இருப்பினும் அவரை இன்னார் என்று தீர்மானமாக கூற மாட்டார். அவர்களை அவர்களுக்காகவே புரிந்து கொள்ளக்கூடியவர். ஒவ்வொரு நல்ல குணத்தையும் தீய குணத்தையும் புரிந்து வைத்திருப்பார். மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர் பல நேரங்களில் சன்னியாசியாக இருந்து பிரார்த்தனை இறை சிந்தனை என்று இருக்கக்கூடியவர். உதவி செய்வது என்பது தான் இவரது முதல் இயல்பு. ஆனால் உலகம் இவரை தவறாக புரிந்து கொள்ளாததால் இதையும் கண்டுகொள்ளாதது போன்ற தோற்றத்தை ஆடை போல் போர்த்தி கொள்ளக்கூடியவர்கள். மற்றவர்களுடைய உணர்வுகளை துயரங்களை தன்னுடையது போல் உணர்ந்து கொள்ளும் தன்மையுடையவர் இந்த மீன ராசியை சேர்ந்த பெண்மணியை பொறுத்தவரைக்கும். இவர்களுடைய கற்பனை திறன், நகைச்சுவை உணர்வு, அழகுணர்ச்சி ஆகியவை மிக சிறந்த கவிதைகளை உருவாக்கும் திறமை வாய்ந்தவை. நேரடியான கேள்விகளுக்கு உண்டு இல்லை என்று பதிலளிக்காமல் பார்க்கலாம் என்றுதான் கூறக்கூடியவர். மீன ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவருக்கு எல்லாமே மாயைதான். இவருடைய உள்ளத்தை யாரும் ஆழம் காண இயலாது. எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் ஆதரவும் காட்டக்கூடியவர். இது ஞானிகளின் அன்பு போன்றதாகும். இந்த மீன ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வெளிப்படையாக பேசவும் மற்றவருடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்ளவும் செய்யக்கூடியவர்கள் இந்த ராசி பெண்கள். வாழ்வின் உண்மையை உணர்ந்தவராக இருந்தும் தனிமையில் இருப்பது போன்றே இருக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும். செயற்கையான உலோகங்கள் தான் இந்த ராசிக்குரியவை. இவை இல்வாழ்வில் மாயத்தன்மையை குறிக்கிறது. தான் நினைப்பதை விட பலசாலியாகவும் தனக்குரியதை தனக்கு தெரிந்தவை விட புத்திசாலியாகவும் இருப்பது இவரது இயல்பாகும். இந்த மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திருமணத்திற்கு முன்னும் பெண்ணும் தன் காதலருக்கு கணவருக்கு அடங்கியிருப்பாரே தவிர ஆண்மகனை அடக்கியாலும் எண்ணம் சிறிதும் இல்லாதவர். இவர் எதிர்பார்ப்பு என்னவென்றால் தன் கணவர் தன்னை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். தன் கணவருடைய பிரச்சனைகளை கனிவுடன் ஆதரவாக காது கொடுத்து கேட்டு அவற்றை சமாதானப்படுத்தக்கூடியவர் இந்த மீன ராசியை சேர்ந்த பெண்மணி. தனது கணவருக்கு சுகமான அமைதியை தரக்கூடியவர் இவர். அவருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். எப்பொழுதும் மென்மையான பெண் தன்மையோடு இருப்பது சிறப்பானது. இவருடன் சிறிது நேரம் பேசினால் ஆணின் மனம் லேசாகிவிடும். மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனது ஆண்மகனை எதற்காகவும் குறை சொல்லி பேச மாட்டார். திருமணத்திற்கு பின்னர் அவரது குறைகளை சுட்டி காட்டுவார். சில நேரங்களில் அது அவரை காயப்படுத்துவது போலிருந்தாலும் பொதுவாளில் நல்ல தன்மை உடையவராகவே இருப்பார். போராட்ட சூழலுக்கு தன்னை அமைதியாகவும் மிகச் சிறப்பாகவும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர். எனினும் தான் மனதளவில் காயப்பட்டுவிட்டால் கோபத்தில் தனிமையில் அப்பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்காக தத்தளிப்பார். அதுவே அவருக்கு விஷமாகவும் மாறும். இந்த மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பொதுவில் இந்த ராசி பெண்கள் இது போன்ற வேறுபட்ட மனநிலையை சீராக்கி கொண்டு செல்லும் குணமுடையவர்கள். சில நேரங்களில் சாதுரியமாகவும் ஏமாற்றும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். இந்த மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியாக கூடிய அளவில் கனவுலக சஞ்சாரியாகவும் இருப்பார்கள். ஆனாலும் செய்ய வேண்டிய குடும்ப கடமைகளை உரிய நேரத்தில் செய்து முடிக்கும் தன்மையையும் நேர்த்தியான உடை அணியும் பாங்கும் கொண்டவர்கள். இவை அனைத்தையும் தமது சிறிய வருவாயில் முடிக்கும் திறமை உண்டு. மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சில நேரங்களில் பலவிதமான மனநிலையை கொண்டிருப்பார். உணர்வு வயப்பட்டு இருப்பார்கள். தோல்வி மனப்பான்மையானாலும் தாழ்வு மனப்பாங்கானாலும் அள்ளுறுவார்கள். இவர் கற்றுக்கொள்ள வேண்டிய கடினமான பாடம் யாதெனில் தான் மீதுள்ள நம்பிக்கையின்மை தனது கோழைத்தன்மையும் தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான்.